Welcome to Abhi's classroom. In this video, we are going to see 7th standard English workbook, worksheet 4, grammar, perfect tense. இதில் perfect tense பத்தி நம்ம பார்க்கப் போகிறோம். இது பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அதே மாதிரி உங்களுடைய சென்டென்ஸ் ஃப்ரேமிங்கெல்லாம் வந்து கற்றுக்கோங்க. இந்த பேண்டமிக் பீரியடை உங்களுடைய லாங்குவேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கங்க. டீச்சர்ஸும் அது மாதிரி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்கள், அப்படியே காப்பி பண்ண சொல்லாதீங்க. ஃபர்ஸ்ட் ஒன், சூஸ் தி சூட்டபிள் டென்ஸ் ஃபார்ம்ஸ் ஃப்ரம் த பாக்ஸ் அண்ட் கம்ப்ளீட் த சென்டென்சஸ். இப்போ இதிலிருந்து நீ சூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட், ப்ரியா டேஷ் ஹர் ஜாப் பர்ஃபெக்ட்லி. அப்போ மீனிங்கை வந்து என்ன பண்ணுவேன், இங்கேருந்து பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஹாவ், பிரியா பக்கத்தில் ஹாவ் வராது, அதனால் கிடையாது. அதுக்கப்புறம் ஹேடு ஹேஸ் ரெண்டும் வரலாம், ஆனால் மீனிங் பார்க்கும்போது பிரியா ஹேஸ் டன் ஹர் ஜாப் பர்ஃபெக்ட்லி, அவளுடைய பிரியா அவளுடைய வேலையை சரியாக செய்தாள் அப்படிங்கும் போது என்ன வரணும், ஹேஸ் டன் அப்படிங்கிறது தான் வரும். அதுக்கப்புறம் ஷீ டேஷ் வித் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் பிஃபோர் ஷி லிஃப்ட் த பார்ட்டி. பார்ட்டியை விட்டு கிளம்புறதுக்கு முன்னால் அவள் ஃப்ரெண்ட்ஸோட பேசினா அப்படிங்கும் போது என்ன வரும், ஹேட் ஸ்போக்கன். இது பாஸ்ட் பர்ஃபெக்ட், இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஐ டேஷ் திஸ் ஃபில்ம் 3 times. இதுவும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டு. ஐ பக்கத்தில் என்ன வரும், ஹேவ் தான் வரும். மீனிங்ஃபுல்லாக பார்த்தோன்னா ஐ ஹாவ் சீன் திஸ் ஃபில்ம் 3 times, 3 times இந்த ஃபில்மை பார்த்துருக்கேன். செகண்ட் ஒன், classify the tense forms and write them in the appropriate columns. இதில் present perfect tense, past perfect tense, future perfect tense மூணுமே கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணி இந்த டேபிளேஷனில் போடணும். ஃபர்ஸ்ட் இதில் என்ன இருக்குது, ஷல் ஹாவ் டன்னு இருக்குது. ஷல் அப்படின்னு வந்தாலே வில் அப்படின்னு வந்து ரெண்டுமே வந்து என்னது, ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். அதனால் அதை அங்கே எடுத்துகிட்டு போய் எழுதணும். ஷல் ஹாவ் டன் அப்படிங்கிறத எங்கே எழுதணும், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் எழுதணும். அதே மாதிரி வில் ஹாவ் ஆஸ்க்ங்கிறதையும் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். அடுத்தது ஹேட் மூடு. ஹேட் மூடு அப்படிங்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஹேட் அப்படின்னு வந்துச்சுனாலே பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் எழுதணும், ஹேட் மூடு. அதே மாதிரி ஹாவ் சீன், ஹாவ் சீன் அப்படிங்கிறது ப்ரெசன்ட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். அடுத்தது ஹேஸ் லைன்டு, ஹேஸ் லைன்ட் அப்படிங்கிறது ஹேஸ் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் எழுதிட்டேன். அடுத்தது ஹேட் ஸ்டார்டட், ஹேட் ஸ்டார்டட்ங்கிறது ஹேட் அப்படின்னாலே பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேயா, ஹேட் அப்படின்னு வந்தாலே பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு. வில் ஷெல் அப்படின்னு வந்துச்சுன்னா ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். அடுத்து தேர்ட் ஒன், சூஸ் தி கரெக்ட் டென்ஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் ஃப்ரம் த ஆப்ஷன்ஸ் கிவன் பிலோ. ஆஃப்டர் ஹீ டேஷ் ஐ ஃபவுண்ட் ஹிஸ் நோட்ஸ். இது வந்து பாஸ்ட் டென்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் என்ன எழுதணும், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான் எழுதணும். ஹேஸ் மூவ்ட் அவுட்டோ அல்லது வில் ஹாவ் மூவ்ட் அவுட், இது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸு, இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். நமக்கு இங்கே என்ன இருக்குது, பாஸ்ட் டென்ஸ் இருக்குது. அப்போ யூ ஹாவ் டு ரைட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஒன்லி. அப்போது ஹேட் மூவ்ட் அவுட், ஆஃப்டர் ஹி ஹேட் மூவ்ட் அவுட் ஐ ஃபவுண்ட் ஹிஸ் நோட்ஸ். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், identify the present perfect tense from the following and write it in the blank. இப்போ இந்த மூணு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதிலிருந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை மட்டும் சூஸ் பண்ணி அந்த பிளாங்கில் எழுதுங்க, இந்த பிளாங்கில் எழுதுங்க கொடுத்துருக்காங்க. த ஹாவ் ப்ராட் அ நியூ கார், ஹாவ் ப்ராட் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், அதுதான் எழுதுகிறோம். இனி அந்த சென்டென்ஸை என்னன்னு பார்ப்போம். லீலா வில் ஹாவ் குக்குட் டின்னர் பிஃபோர் ஷி ஸ்டார்ட் ரீடிங் புக். வில் ஹாவ் குக்குட் அப்படின்னா அது என்னது, ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ், அதனால் இந்த சென்டென்ஸ் எழுதக்கூடாது. அடுத்தது வென் ராம் ரீச்சுட் தி ஹால் தி எக்ஸாமினேஷன் ஹேட் ஆல்ரெடி ஸ்டார்டட். ராம் வந்து அந்த ஹாலுக்கு ரீச் ஆகும் பொழுது எக்ஸாம் வந்து ஆரம்பிச்சிருந்தது இல்லையா, அப்போது இதுவும் ஹேட் ஸ்டார்டட் இருக்கு இல்லையா, அதனால் இது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அப்போ இது ரெண்டும் எழுதக்கூடாது. இது என்ன, இது என்ன சொல்லுது, த ஹாவ் ப்ராட் எ நியூ கார், அவங்க ஒரு நியூ கார் வாங்கியிருக்காங்க.
இது தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஃபிஃப்த் ஒன், ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ் வித் தி பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஆஃப் த வேர்ப்ஸ் இன் தி ப்ராக்கெட். He dash live in Chennai before he went to Delhi. இங்கே ஒரு verb கொடுத்துருக்காங்க, அதை வந்து எதாவது மாற்றணுமா? பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸாக மாற்றணும். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் ஹேட் லிவ்டுன்னு சேஞ்ச் பண்ண போதும். He had lived in Chennai before he went to Delhi. Okay. Next one, sixth. Change the following statement into a negative statement and a question. You had visited Taj Mahal before you moved to London. இப்படி ஒரு சென்டென்ஸ் இருக்குது, அதை நம்ம கொஸ்டினாக சேஞ்ச் பண்ணணும்னா ஒன்றும் இல்லை, அந்த ஹேடை எடுத்து முன்னால் எடுத்து போட்டால் போதும். Had you visited Taj Mahal before you moved to London? கொஸ்டினாக மாறிடும். நெக்ஸ்ட் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா ஹேட் விசிட்டட் நடுவில் என்ன போடணும்? நாட். யூ ஹேட் நாட் visited Taj Mahal before you moved to London. இப்போ இது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட்டு செவன்த் ஒன், ரைட் த்ரீ சென்டென்சஸ் யூஸிங் த வேர்ட்ஸ் ஃப்ரம் த கிவன் டேபிள். த்ரீ சென்டென்சஸ் நம்ம ஃபார்ம் பண்ணணும், அதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு. ஃபஸ்ட்டு காலமில் யூ தே ஷி விஐ இருக்குது, செகண்ட் காலமில் ஹேஸ் ஹாவ், தேர்ட் காலமில் கம்ப்ளீட்டட் ஃபினிஷ்டு, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் அவர் ஹேர் மை யோர் தேர், லாஸ்ட் ஒன் கோர்ஸ் அசைன்மெண்ட் ப்ராஜெக்ட் ஹோம்ஒர்க் ஒர்க் எப்படி இருக்கு. இதை வச்சுட்டு யூ யூ பக்கத்தில் ஹேஸ் வரக்கூடாது, ஹாவ் தான் வரும். அப்போ யூ ஹாவ் கம்ப்ளீட்டட் ஆர் ஃபினிஷ்டு உன்னுடைய சாய்ஸ் தான். யூ ஹாவ் கம்ப்ளீட்டட் நான் யூ இங்கே வந்துட்டு யூ அப்படின்னா இங்கே என்ன வரணும்? யுவர் தான் வரணும். யூ ஹாவ் கம்ப்ளீட்டட் யுவர், அது வேணால் போடலாம். யூ ஹாவ் யுவர் நான் அசைன்மெண்ட் போட்டிருக்கேன், நீ ப்ராஜெக்ட் ஹோம்ஒர்க் இது வேணால் போடலாம். நெக்ஸ்ட் ஒன் த தேக்கும் வந்து ஹாவ் தான் போடணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நான் ஷீ எழுதியிருக்கேன், நீ த அப்படின்னு யூஸ் பண்ணினா த ஹாவ் ஃபினிஷ்டு அப்படின்னா தே வந்துச்சுன்னா என்ன இங்கே யூஸ் பண்ணும்? தேர் தேர் ப்ராஜெக்ட் இது வேணால் யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஷி ஹேஸ் ஃபினிஷ்டு ஹேர் ப்ராஜெக்ட், ஷீ வந்துச்சுன்னா ஹேஸ் தான் போடணும். ஷீ பக்கத்தில் என்ன வரக்கூடாது? ஹாவ் வரக்கூடாது. ஷி ஹாவ் ஃபினிஷ்ட் ஹேர், ஷீக்கு ஹேர், தே தயர், வி அவர், ஐ மை, யூ யுவர், இதை மட்டும் நீ கரெக்டாக போடணும். சரியா? வீக் என்ன போட்டிருக்கோம் அது மாதிரி நான் என்ன போட்டிருக்கேன்? வி ஹாவ் கம்ப்ளீட்டட் அவர் ஹோம் ஒர்க் அப்படின்னு போட்டிருக்கேன். நீ இந்த நீயாக வந்து ஃபார்ம் பண்ண, இந்த மூணு சென்டென்ஸ் இல்லாமல் வேறு சென்டென்சஸாக நீ எவ்வளோ நிறைய சென்டென்ஸ் எழுதலாம். ஓகே. எயித் ஒன், ரீஅரேஞ்ச் தி ஜம்பிள் வேர்ட்ஸ் அண்ட் ஃபார்ம் அ சென்டென்ஸ். இந்த வேர்ட்ஸ் அந்த ஒரு சென்டென்ஸில் இருக்கிற வேர்ட்ஸை மாற்றி கொடுத்துருக்காங்க ஜம்பிள் வேர்ட்ஸாக, அதை நீ வந்து கரெக்டாக ஃபார்ம் பண்ணணும். எப்படி ஃபார்ம் பண்ணுவேன்? ஷீ வில், ஷீ அப்படிங்கிறது வந்து உனக்கு என்னது சப்ஜெக்ட் இல்லையா, அதை தான் ஃபஸ்ட்டு போடணும். ஷீ நெக்ஸ்ட்டு வேர்பு, வேர்பு இது வில் ஹாவ் குக்குடு, அது வேர்ப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் என்னது? லஞ்ச். ஷீ வில் ஹாவ் குக்குட் லஞ்ச் பை திஸ் டைம் டுமாரோ அப்படிங்கிறது தான் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் ஒன் நைன்த்து, ரீட் த ஃபாலோவிங் பேசேஜ் கேர்ஃபுல்லி அண்ட் ஆன்சர் தி கொஸ்டியன்ஸ் ஆஸ் டைரக்டட் பிலோ. ஜெயா அண்ட் சத்யா வாண்ட் டு ரெஃபோர் த இங்கிலீஷ் ஒர்க் புக் ஃபார் தேர் எக்ஸாம்ஸ், பட் ஜெயா ஹேஸ் நாட் ப்ராட் த ஒர்க் புக் ஆஸ் ஷி லாஸ்ட் இட் யெஸ்டர்டே. மோரோவர் சத்யா ஹேஸன்ட் ஈவன் பாட் த இங்கிலீஷ் ஒர்க் புக். They made up their mind to search for the workbook and both went in search of it all over the school. But they couldn't find the workbook. So, Satya told both will have to buy a new workbook. இதுதான் கொடுத்துருக்கிற passage. என்ன பண்ணணும் நீ? Pick out the perfect tense form of the verb from the above passage and classify into present
past, future perfect forms. In the passage lirukra, and the perfect tenses la eduthittu adu ennadu appdin eludanum. Okay, ipo nama enna ezhudirukkomna has not brought. Adha irukku has not brought appingiradhu ennadu has nu vandrale present perfect. Next one adhe maadhiri next layum hasn't even vittalam hasn't bought. Hasn't bought has nu vandale present perfect adha irukku. In the last one ezhudakudad will have to buy nu irukku illaya adha future appdin solli ezhudakudad. Okay, will have bought appdin irundhuchuna adha future perfect tense. Will have to buy nu irukku adhu kediyathu idhu future perfect tense alla. Idhila ipo idhila evlo irukuna indha rendu dhaan irukku present perfect tense la indha rendu dhaan irukudhu. Okay, then last one, pick out the verbs from the passage and frame a sentence on your own using any of the perfect tenses. இதிலிருந்து ஏதாவது வெர்பை எடுத்து எழுதிட்டு நீயா ஓனா ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண சொல்லி கேட்குறாங்க. இப்போது நான் என்ன எழுதியிருக்கேன்னா இந்த ப்ராட்டை எடுத்துக்கிறேன். ப்ராட் ப்ராட்டு வந்து எதனுடைய பாஸ்டென்ஸ் பிரிங்கு ப்ராட். இப்போ ஐ ஹேட் ப்ராட் ஆல் தி ஒர்க் புக்ஸ் டு ஸ்கூல். இன்றைக்கி நான் ஸ்கூலுக்கு எல்லா ஒர்க் புக்ஸையும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பாட். பாட் இதுக்கு எதனுடைய பாஸ்டென்ஸு பைனுடைய பாஸ்டென்ஸ் பை பாட். மை இதுக்கு நான் ஃபியூச்சர் பர்ஃபெக்டன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். மை ஃபாதர் வில் ஹாவ் பாட் திஸ் ஃப்ளாட் நெக்ஸ்ட் இயர். நெக்ஸ்ட் இயர் வந்து இந்த ஃப்ளாட்டை எங்கள் அப்பா வாங்கிடுவார். நெக்ஸ்ட் ஃபைண்ட் இல்லையா, இந்த ஃபைண்ட் எழுதியிருக்கேன். ஃபைண்ட் அஜய் ஹேட் ஃபவுண்ட் ஹிஸ் லாஸ்ட் வாட்ச். அவனுடைய தொலைஞ்சி போன வாட்சை அஜய் வந்து கண்டுபிடிச்சிட்டான். ஓகே, இப்போது சர்ச் அப்படிங்கிறத எழுதிட்டு நீயா உனக்கு ஊனா ஃப்ரேம் பண்ண கற்றுக்கோங்க. அதே மாதிரி இதுக்கெல்லாமும் வேறு சென்டென்ஸை நீங்களாக ஃப்ரேம் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சென்டென்ஸை ஓனாக ஃப்ரேம் பண்ண கற்றுக்கோங்க. ஓகே, குட் பை.